Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு ஜெனியூனான ஒரு பார்ட் டைம் ஜாப் வெப்சைட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்க கையில ஒரு சின்ன ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தாலே போதும், நீங்க இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணலாம். முக்கியமா பாத்துட்டீங்கன்னா இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்றதுக்கு நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா இந்த வெப்சைட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு எந்த டெஸ்ட்டுமே அவங்க வைக்க போறதில்ல. உங்களோட ப்ரொஃபைல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த சைட்ஸ்ல இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த ப்ராஜெக்ட்ஸ் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள பேமெண்ட்டை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த வெப்சைட்ல என்ன விதமான ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேட்டுட்டீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஜாப், டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ், டிரான்ஸ்லேஷன் ஜாப், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா சின்ன சின்ன டாஸ்க் பண்ணக்கூடிய மைக்ரோ ஜாப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க எப்படி அப்ளை பண்ணும், எல்லா டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லி கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஸ்மார்ட் பிசினஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகேவா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி புது புது மணி ஏர்னிங் வெப்சைட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றி டெலகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா டெலகிராம் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்னைக்கு என்ன வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பன். ஓகேங்களா? இந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெஸ்கிரிப்ஷன் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த பேஜ்குள்ளே வந்துடுவீங்க. ஓகேங்களா? இந்த வெப்சைட்டில் எப்படி சைன் அப் பண்ணி ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டோட ஜஸ்ட் ஓவர் வியூ பார்த்தலாம். இந்த வெப்சைட் பார்த்துறீங்க அப்படின்னா 20 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களோட பார்ட்னர்ஸ் கிளைண்ட்ஸ் எல்லாம் யார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க பாருங்க, இவங்களோட கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட், அமேசானு, அடோபு, நெக்ஸ்ட் டோர் இந்த மாதிரி லீடிங் கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட கஸ்டமர்ஸாக இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் டைஅப் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸோட ப்ராஜெக்ட்ஸ் அதிகமாக வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பார்த்துட்டீங்கன்னா 170 கண்ட்ரீஸில் 235 லாங்குவேஜஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட லீடிங் டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமேசான் வெப் ஸ்டோரு, மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம், அதே மாதிரி கூகுள் கிளவுட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லீடிங் கம்பெனிஸ் தான் பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எப்படி இந்த ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ இதில் டாப்பில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஜாப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஜாப்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்க, பார்ட் டைம் ஃபிளெக்சிபிள் ஜாப். ஓகேங்களா? உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் இந்த வெப்சைட்ல ஜாப்ஸ் பண்ணி கொடுத்து நீங்க அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், டைப்பிங் ஜாப்ஸ், டேட்டா கலெக்ஷன் ஜாப்ஸ், டிரான்ஸ்லேஷன் ஜாப்ஸ், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மைக்ரோ டாஸ்க்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாச்சும் சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸில் வந்து சைன் அப் பண்ணக்கூடிய ஜாபு, அதே மாதிரி ஏதாச்சும் அப்ளிகேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஜாபு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டா, அதே மாதிரி ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு இதில் யாரையாச்சும் பர்டிகுலர் பர்சனை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியும், இல்லை அவங்களோட போஸ்ட்டுக்கு வந்து லைக் பண்ணுற மாதிரியும், நெக்ஸ்ட் ஏதாவது வெப்சைட்ஸ் பற்றி ரிவ்யூ பண்ணுற மாதிரியும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் எல்லாமே இந்த மைக்ரோ டாஸ்க்ல இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மைக்ரோ டாஸ்க் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா சர்வேஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சர்வேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு கூட அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 விதமான கேட்டகரியில் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 3 ஜாப்ஸ்க்குமே நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டோன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிற ஜாப்க்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இதில் அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளை ஆப்ஷனில் போயிட்டீங்க அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண சொல்லணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இந்த மெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ஜாப்ஸ் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அனுப்புவாங்க. ஸோ அதனால கரண்டாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க, உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிட்டு இதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்லியிருப்பாங்க பாருங்க. ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க ஜாப்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல நம்ம ப்ரொஃபைல்ல
வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் நம்மளோட ஐடி ப்ரூஃபை வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அதனால ஸோ 18 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்கு கீழே உள்ளவங்க அப்ளை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளோட ப்ரூஃப் கண்டிப்பாக கேட்குறாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? இதில் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு இதை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி அனுப்பியிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது உங்களோட இமெயில் வந்து வெரிஃபை ஆகி முடிஞ்சிடும், ஓகேங்களா? வெரிஃபை ஆகி முடிஞ்சோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் தான் வரும். இதில் உங்களோட இமெயில் ஐடி அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இங்கே ப்ளீஸ் லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ண கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களோட லாங்குவேஜஸ் எதுவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்மளுக்கு லாங்குவேஜ் பேஜ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க ஆப்பனில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரைமரி லாங்குவேஜை சூஸ் பண்ண கேட்பாங்க. ஸோ நம்மளோட ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தமிழா, இங்கிலீஷா இல்லை ஹிந்தியா, ஸோ எதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட ப்ரைமரி லாங்குவேஜ் வந்து தமிழ் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் யுவர் லாங்குவேஜ் ரீஜியன் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவை அப்படி சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்துட்டோன்னா, ஸோ இங்கே பாருங்கள் வெல்கம் அப்படின்னு வெல்கம் பேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இங்க நம்மளோட ப்ரொஃபைல வந்து கம்ப்ளீட் பண்ணனும், இது வந்து கண்டிப்பா பண்ணனும், ஓகேங்களா? சோ இதுல get started now னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி கொடுத்ததை அப்படியே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா நம்ம லாங்குவேஜஸ் கொடுத்தோம் இல்லையா, அதையும் என்ன பண்ணிக்கணும் அப்படியே எடுத்துக்கும், ஓகேங்களா? இன்கேஸ் இதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட லொக்கேஷன் கேட்கும். இந்த லொக்கேஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி கொடுங்க. நம்மளோட கண்ட்ரி இங்கே ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களோட ஜிப் கோட் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரெசிடென்ஸில் இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த அட்ரஸில் நீங்கள் எவ்வளோ நாளாக ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக இங்கே இருந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கும். இங்கே இயர்ஸ் வந்து செலக்ட் பண்ண கேட்கும், ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ வருஷமாக நீங்கள் கொடுத்துருக்க அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த இயர்ஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே இதில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவல் என்னது அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா, இல்லை காலேஜ் படிச்சிருக்கீங்களா, இல்லை மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கீங்களா, இல்லை டாக்டரேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத இங்கே இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஹையஸ்ட் எஜுகேஷன் லெவலில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதில் உங்களோட எஜுகேஷன் லெவல் எதுவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேச்சுலர் டிகிரி சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பேச்சுலர் டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை இப்போ படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட்டன் கொடுங்க, இல்லை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி ஸ்டடியும் கொடுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா ப்ரையோரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து இது ஆப்ஷனல் தான், பட் இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும், ஓகேங்களா? அதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதாச்சும் ஏதாச்சும் டிரான்ஸ்கிரைபிங் ஒர்க்கில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கொடுக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் ப்ரூஃப் ரீடிங் ஒர்க்கில் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா இதில் கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரிவியூ ஆப்ஷனில் என்னென்னா உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன், நீங்கள் கொடுத்த லாங்குவேஜஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் லெவலு, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு ப்ரிவியூ பார்த்துட்டு, ஸோ இங்கே லாஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இங்கே சேவ் அண்ட் சப்மிட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் அண்ட் சப்மிட் ப்ரொஃபைல்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் உங்களோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதில் எஸ்என் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ நம்மளோட மொபைல் ஃபோன் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதா என்னங்கிறத செக் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க, அந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
ஸோ அவங்க கொடுத்துருக்க யூஆர்எல்லை நீங்கள் காப்பி பண்ணி க்ரோம் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களோட மொபைல் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ மொபைல் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தான் ஷோ ஆகும். இதில் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாச்சும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதில் எஸ் ஆர் நோ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸில் கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ் வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது உங்களோட ஓன் விருப்பம் தான், உங்களுக்கு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்டா இல்லை செகண்டரி அக்கௌண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆர் யூ வில்லிங் டு மேக் ஃபோன் கால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எஸ் ஆர் நோ இதனால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து அஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நோன் கொடுத்துட்டாலும் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த இன்டர்நெட் வந்து நீங்கள் உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வெப் சர்ச்சிங்கோ இல்லை எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பிகினரா இல்லை இன்டர்மீடியட்டா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டா இல்லை எக்ஸ்பர்ட்டான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுமோ ஸோ அதுக்குள்ளே ஆன்சரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பேஜில் பார்த்துறீங்க அப்படின்னா ஒரு ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ நீ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு கவர்மெண்ட் ப்ரூஃப் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஐடியில் வந்து நீங்கள் எதனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஸ்போர்ட் கொடுத்துக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம், அதை அப்படி இல்லைனா பேன் கார்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதனாலும் ஒரு ஸ்கேன்டு காப்பி வந்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணி முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா ஜாப்ஸும் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், சோஷியல் மீடியா ரிலேட்டடான ஜாப்ஸு, டேட்டா கலெக்ஷன் ஜாபு, அதே மாதிரி பாருங்கள் சர்ச் எவாலுவேஷன் ஜாபு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புது ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த ஜாப்புக்குனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி எவ்வளோ ஜாப்ஸ்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரே டைமில். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க ஒரு அவருக்கு அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இங்கே சைடில் அப்ளை ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபுல்லாக கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஒர்க் ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி டூல்ஸ் ரெக்யூர்ட் கேட்டிருக்காங்க, நெசசரி ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ஐ ஹாவ் ரீட் திஸ் பேஜ் அண்ட் விஸ் டு ப்ரொசீட் வித் த குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணோன்னே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ப்ராஜெக்டை வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா, மெயில் ஐடி மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே அப்ளைட் ஜாப்பில் பார்த்துட்டீங்க அப்படிங்கும்போது, ஸோ இந்த ஜாப் வந்து உங்களுக்கு என்ன ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஜாப்ஸுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம், லிமிட்டெட்லாம் கிடையாது, அன்லிமிட்டடாக நீங்கள் எந்த ஜாப்ஸ் பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதே மாதிரி மைக்ரோ டாஸ்க் வந்து நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கே மைக்ரோ டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் போய்க்கோங்க. இதில் போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கும் வந்து நீங்கள் தனியாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ இதில் உங்களோட ஃபுல் நேம், உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஐ அக்ரி அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இன்க்ளூட் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட இமெயில் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன வழிகள் எல்லாம் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ பேபால் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேபாலில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதுவரைக்கும் பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அது பார்த்து பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பேமெண்ட் மெத்தடில் பேபாலே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மைக்ரோ டாஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் சர்வேஸ் அட்டன் பண்ணக்கூடிய அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் ஜாப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே சர்வேஸ் அண்ட் டேட்டா கலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதில் போய்க்கோங்க. சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும், உங்களோட ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஜாப்ஸ்க்குமே நம்ம தனித்தனியாக தான் அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக அப்ளை பண்ணி நீங்கள் இதில் இருக்க டாஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி அது மூலயமா ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி உங்களோட ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க, ஓகேவா? ஸோ அது மூலயமா உங்களால் இந்த ஆப்பன் சைட்லேருந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் ஸ்மார்ட் பிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.